ஹாய் நியாஸ், அஸ்லாம் வலைக்கும். இந்த வீடியோ ஒரு ரெசிபி வீடியோ கிடையாதுங்க. நான் இங்கே பஹ்ரைனில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட் அப்புறம் காய்கறி கடை என்னென்ன மாதிரியான மீன்கள்லாம் இங்கே கிடைக்கும், காய்கறிலாம் எப்படி வச்சுருப்பாங்கன்றத நான் ரெண்டு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வரிசையில் இந்த வீடியோவும் ஒரு நான்வெஜ், அதாவது நம்ம வந்து கறியெலாம் வாங்குகிறோம் இல்லையா, அது ஆன்லைனில் எப்படி வாங்கிறது, ஆன்லைனில் வாங்கினா எப்படி கிடைக்கும், எவ்வளோ பைசா அப்படின்ற டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனாவில் உலகமே முடங்கியிருந்த காலத்தில் யாருமே கடைக்க போக முடியல, அந்த மாதிரி சமயத்தில் தான் நாங்கள் ஆன்லைனில் வாங்க ஆரம்பித்தோம். ஸோ எந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குதுன்றது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் மட்டனுங்க. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து எல்லா ஸ்டோருக்குமே தனித்தனியாக ஆப் உண்டு, நம்ம ஆன்லைனில் வாங்க முடியும். அந்த மாதிரி வாங்கின ஒரு மட்டன் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் நல்ல தரமாகவும் நல்ல சூப்பராகவுமே வீட்டில் கொண்டு வந்து அழகாக டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி கறி வந்து நல்ல கறியாக பார்த்து போடுங்க, எலும்பு இல்லாததாக போடுங்க அப்படின்லாம் நம்ம வாங்கிறது கிடையாது. நம்ம நேராகவே போகலைனாலும் நம்ம வாங்குகிற பொருள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல பேக்கிங்கோட நல்ல குவாலிட்டியாக நல்ல புது ஃப்ரெஷ்ஷான ஒரு கறியோட வீட்டுக்கு வந்து சேரும். பேக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது நான் வந்து என்னோடய பையனோட பர்த்டேக்காக லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், எல்லாமே அந்த நல்லி எலும்புலேருந்து கறியும் இருக்கும் எலும்பும் இருக்கும் ரெண்டுமே கலந்துருக்க மாதிரி பேக் தான் நான் போட்டிருந்தேன். ஃப்ரெஷ் மட்டன் கட்ஸ் வித் போன்ஸுன்ற பேக்கேஜில் நான் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. அரை கிலோ அரை கிலோன்னு தனித்தனியாக பேக்கேஜ் இருக்கும். நம்ம மட்டன் வாங்கிறதுக்காக நேராக போகணுன்னாக்கா மட்டனுக்கு ஒரு 5 தினார் அப்புறம் காருக்கு ஒரு 5 தினாருன்னு மொத்தமாக வைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வீட்டிலேருந்தே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அந்த கார் பைசா கட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இப்போ எதுவுமே வாங்க போகிறதில்ல, சும்மா கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க போகிறோன்ற சமயத்தில் இந்த மாதிரி ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கிறது ஒரு புத்திசாலித்தனமும் கூட. இந்த மாதிரி மட்டன் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லைங்க, நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே வாங்கலாம். ஃப்ரெஷ் சிக்கன்லேருந்து ஃப்ரெஷ் சிக்கனு, எறா, மீன், நண்டு எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி பேக்கேஜிங்கில் தான் எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. பேக்கேஜிங்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கே, விலை என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஊர் ரேட்டுக்கு வந்து ஒரு 5.5 தினார் போல் வரும். 5.5 தினார்னால் நம்ம ஊர் காசுக்கு 1100 ரூபாய் வரும். மட்டன் 1 கிலோ வந்து 1100 ரூபாய் வரும். அது நம்ம செலக்ட் பண்ணுற பீஸ் பொறுத்து 1000 வரும் இல்லை 1100 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் வரும். ஆனால் இதனுடைய தரம் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு 6 விசில் 7 விசில் அழகாக வெந்துடும். இந்த மட்டன் வந்து இப்படி தான் வாங்கணும்னு இல்லை, நான் வந்து முன்னாடியே போட்ட வீடியோவில் சென்ட்ரல் மார்க்கெட் போயிருந்தேன் இல்லையா, அங்கே கூட இந்த மாதிரி மீட் ஷாப்லாம் நிறையா இருக்குது, அங்கே போய் கூட நம்ம வாங்கலாம். ஆனால் அங்கே வந்து இந்த அளவு ஃப்ரெஷ் இந்தியன் மட்டன் கிடைக்காது. இந்தியன் மட்டன்னாக்கா ஆஸ்திரேலியன் மட்டன் சொல்லிட்டு கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் விசில் எக்ஸ்ட்ரா விட வேண்டியதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கெலாம் இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டெலிவரி ஃபீஸ்லாம் கிடையாதாங்க இதுக்குனாக்கா, டெலிவரி சார்ஜ் கிடையாது. எதுக்குன்னா 10 பிடிக்கு மேலே நம்ம பொருள் வாங்கினோன்னா அந்த பொருளுக்கு வந்து நம்ம டெலிவரி சார்ஜ் பே பண்ண தேவையில்ல. கறியும் 5 தினார் ஆனதுக்கப்புறம் 5 தினாருக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு, பால், முட்டை இதெல்லாம் இல்லையோ நம்ம சேர்த்து போட்டுவிட்டோனாக்கா டெலிவரி சார்ஜ் இல்லாமல் 10 தினாரில் அழகாக வீட்டு வாசலில் கொண்டு வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை 10 தினாருக்கு கீழே நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம்னா என்ன ஆகுனாக்கா 1 பிடி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 1 பிடின்றது நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபாய் ஆகும். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா கடைக்குமே தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது இல்லைன்னா கூட நம்ம ஊரில் ஸ்விக்கி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே தல்லாபாத் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் நம்ம போட்டு கூட எந்த கடையிலேருந்து வேணாலுமே எந்த திங்ஸ் வேணாலுமே ஒரு 1/2 hour டெலிவரி ஆகிற மாதிரி நம்மளால் வாங்கிக்க முடியும். திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க, திடீர்னு நம்ம ஒரு நான்வெஜ் ஐட்டம் சமைக்கணும்னா அது வந்து இங்கே கஷ்டமே கிடையாது. டக்குன்னு ஆர்டர் போட்டுட்டு நம்ம சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, கொரோனா காலத்தில் நான் எடுத்து வச்ச ஒரு சில பிக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அப்போ நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நான் எப்படி வாங்கினேன், அதாவது மீன், நண்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நான் எப்படி வாங்கினேன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வேறு ஒரு ஆப்பில் நான் வந்து போட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ஆட்டுக்கால். ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணியே, அதில் முடியே சுத்தமாகவே இருக்காது, நல்லா க்ளீன் பண்ணியே எந்த பீஸ் அளவுக்கு கட் பண்ணணும்னு கேட்பாங்க. நம்ம சொன்னோன்னாக்கா அந்த அளவுக்கு கட் பண்ணி அழகாக வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு இது 3 பிடி ஆகும், அதாவது 600 ரூபாய் ஆகும். இது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வகை மீன். வந்து இது 1 கிலோ இருக்கும், ஒரு மீன் வந்து 1 கிலோ இருக்கும். இந்த மீனை இந்த மாதிரி தான் டெலிவரி பண்ணுவாங்க, அதாவது மேலே இருக்க செதில், சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க பார்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் இந்த மீன் கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே டெலிவரி பண்ணுவாங்க.
அடுத்தது நண்டு. நண்டு எப்படி வரும்னாக்கா இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. இதனால நமக்கு சமைக்கிறதுக்குமே ரொம்ப டிலே ஆகாது. டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இங்கே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் கிடைக்கும். டெலிவரி சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நேராக போய் வாங்கினோன்னா இதை விட ரொம்ப அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பஹ்ரைன் பற்றின வீடியோஸ்க்கும் சூப்பரான விதவிதமான ரெசிபீஸ்க்கும் இப்போவே ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.